அரசு திருப்பு தயாராகும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஜூனியர் ஃபயர் இன்ஸ்பெக்டர் கிரேட் 4, ஸோ இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஸோ அதற்கான லொக்கேஷன் என்ன, வயது வரம்பு என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஷிப் எய்டு லிமிடெட் விசாகப்பட்டினம், ஸோ இந்த ஒரு நிறுவனத்திலிருந்து ஜூனியர் ஃபயர் இன்ஸ்பெக்டர் கிரேட் 4, ஸோ இந்த ஒரு போஸ்டிங்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டர் சேர்த்து மற்ற போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த ஒரு லெவலில் இருக்கிற போஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது கிரேடு வித் சப் ஆஃபீஸர் கோர்ஸ், ஸோ இந்த ஒரு கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிளும் மாறாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் இன் டைம் ஆஃப் த டிஸ்சார்ஜ் பிஆர்பி, அதாவது எக்ஸ்ரா அருமையாக கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் வந்து பிபிஓ, ஸோ அந்த காப்பி வந்து அவங்க மெடிக்கல் இருக்கும்போது வந்து அவங்க கையில் இருக்கணும், எக்ஸ் சர்வீஸுக்கு மட்டும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 30 வயது வரம் பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 7300 ப்ளஸ் டிஏ கச்சாரியே அண்ட் அதர் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 23,000. ஸோ மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 23,000 ரூபாய் இதற்கான போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் ஃபயர் இன்ஸ்பெக்டர் கிரேட் 4, ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேமின் ஒப்பந்த அடிப்படையில், ஸோ 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபயர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஃபயர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ஸோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில், ஸோ எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஷிப் ஏட் லிமிட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எனவே பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல், ஸோ இந்தியாவில் குடியுரிமை உள்ள எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான அலவன்ஸ் என்னென்ன அவங்களுக்கு கையில் வருது, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டி எஸ்டி பிரிவுகளுக்கும் ஸோ எந்த மாதிரியான அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்களா. ஸோ இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ www.khslvviizade.in, ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஸோ இதற்கான ஃபுல்லாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுனால ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸோ அந்த காலத்தில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஸோ அதற்கான ஃபார்மும் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்னென்ன, ஸோ அதற்கான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்ச் அன்னைக்கு இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைனல் டேட் எப்படின்னு பார்க்கும்போது 7 ஏப்ரல் இதற்கான ஃபைனல் டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஆன்லைன் வந்து க்ளோஸ் ஆகிற போஸ்ட் வந்து கொரியரில் அனுப்புகிற டேட் பார்த்தீங்கன்னா 14 ஏப்ரல். ஸோ இதற்கான ஃபைனல் டேட், அதாவது எக்ஸாம் ஃபீஸும் கட்டி அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே முடிக்கிற டேட் பார்த்தீங்கன்னா 14 ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஸோ எலிஜிபிளான கேண்டிடேட் எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.